கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலை மன்னா, உன்னுடைய இளைப்பாறுதலுக்குள் நீ எவ்விதம் பிரவேசிப்பாய். தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாயிருந்தது. சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 6ஆம் நாள் ஆயிற்று. தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி அதை 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆதியாகமம் 1:31, ஆதியாகமம் 2:2. தேவன் தாம் செய்கிற அல்லது உருவாக்குகிற எந்த ஒரு காரியத்தையும் மீண்டும் கவனமாக சீர்தூக்கி பார்க்கிறார். நாமோ பெரும்பான்மையான சந்தர்ப்பங்களில் அப்படி செய்ய அக்கறை கொள்வதில்லை. தேவன் எல்லாவற்றையும் நன்றாக செய்திருந்தபடியால் முடிவாக எல்லாம் மிகவும் நன்றாகவே இருந்தது. தாம் செய்த எல்லாம் நன்றாக இருந்ததை கண்டபோது அது அவருக்கு இளைப்பாறுதலை தந்தது. நாம் செய்த ஏதோ ஒரு காரியம் தவறானது என்பதை நாம் உணரும்போது இயற்கையாகவே நாம் இளைப்பாறுதல் அற்றவர்களாகிறோம். மறுபக்கத்தில் நாம் எல்லாவற்றையும் சரியாக செய்திருந்தால் வேறெங்கும் கிடைக்காத திருப்தியையும் இளைப்பாறுதலையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். தேவன் தம்முடைய நல்ல வேலையை முடித்த பின் இளைப்பாறுதலுக்குள் பிரவேசித்தது போல நம்முடைய ஜீவியத்தின் வேலை முடிவுறும்போது நாம் தேவனுடைய இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிப்போம். இந்த இளைப்பாறுதலானது முடிவே இல்லாத ஒரு விடியற்காலத்திற்கு நம்மை கொண்டு போய் சேர்க்கும். 7ஆம் நாளில் நாம் ஒரு சாயங்காலத்தை காண்பதில்லை. நம்முடைய ஜீவியம் கூட ஒரு விடியற்காலத்தில் முடிவுற வேண்டுமே அன்றி மாலையில் முடிவுறக்கூடாது. அதாவது நம்முடைய ஜீவியம் மகிழ்ச்சியில் முடிவுற வேண்டும். விடியற்காலத்திலே களிப்பு உண்டாகும். காலை நேரம் புத்துணர்ச்சி அளிப்பதாகவும் இன்பம் அளிப்பதாகவும் இருக்கிறது. நாம் பரலோகத்தில் உள்ள நம்முடைய இளைப்பாறுதலுக்கு புதிய ஜீவனோடும் மகிழ்ச்சியோடும் செல்ல வேண்டுமே அன்றி துக்கத்தோடும் களைப்போடும் எலியாவை போல போதும் என்கிற சத்தத்தோடும் செல்லக்கூடாது. தேவனை போல முழுமையான திருப்தியோடும் பூரணத்தின் சந்தோஷத்தோடும் பரலோகத்தில் இளைப்பாறும்படி நாம் செல்ல வேண்டும். நாம் நம்முடைய இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்கும் போது நம்முடைய ஜீவிய காலத்தில் நாம் செய்திருந்த கிரியைகள் நமக்கு முழுமையான திருப்தியையும் இளைப்பாறுதலையும் கொடுக்க வேண்டும். நம்முடைய கர்த்தர் தாமே நம்மிடத்தில் நல்லது உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்று கூறக்கூடிய நிலையில் நாம் காணப்படுவோமாக. ஆமேன்.